السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار باسط الكرية சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நபித்தோழர்களினுடைய வாழ்வு தரும் படிப்பினை என்ற ஒரு தொடர் தலைப்பின் வாயிலாக நபித்தோழர்களினுடைய வாழ்க்கைகளில் நமக்கு எப்படியெல்லாம் படிப்பினைகள் இருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். பொதுவாகவே நபித்தோழர்களை இன்றைக்கு பல சகோதரர்கள் தெரிந்தோ தெரியாமலோ விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை மனித சமுதாயத்தில், குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய நமக்கு மத்தியிலே, நபித்தோழர்களினுடைய கண்ணியங்கள் எல்லாம், நபித்தோழர்களினுடைய மதிப்புகள் எல்லாம் சிதறடிக்கப்படக்கூடிய இந்த அவமானமான காலகட்டத்தில், அதற்கு அவர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான ஆதாரங்கள், நபித்தோழர்களும் பாவம் செய்தார்கள், நபித்தோழர்களும் விபச்சாரம் செய்தார்கள், நபித்தோழர்களும் ஏனைய விஷயங்களிலெல்லாம், தவறான விஷயங்களிலெல்லாம் இயங்கி இருக்கிறார்கள் என்ற நபித்தோழர்களினுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த தவறுகளை மட்டுமே சுட்டிக்காட்டி, ஆதலால் நபித்தோழர்களை விட நாமெல்லாம் சிறந்தவர்கள், நாம் செய்யாத பல தவறுகளை கூட நபித்தோழர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை போன்ற ஒரு மனநிலையை சமுதாயத்திற்கு மத்தியில் நபித்தோழர்களினுடைய கண்ணியங்களை குறைப்பதற்காக வேண்டி அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆதாரம், நபித்தோழர்களினுடைய பாவங்களை பற்றிதான் மனித சமுதாயத்திடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹைர், நபித்தோழர்கள் பாவம் செய்வதை விட்டும் பரிசுத்தமானவர்கள், மாசூமின்கள் என்று இஸ்லாமிய உலகத்தில் யாருமே பேசியதும் இல்லை. நபித்தோழர்களும் மனிதர்கள் என்ற ரீதியில் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான். நபித்தோழர்களினுடைய வாழ்க்கைகளிலும் சில நேரங்களில் பெரும் பாவங்கள் கூட நடந்திருக்கிறது தான். ஆனால் எங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், அந்த பாவத்திற்கு பிறகு அந்த நபித்தோழர்களினுடைய உள்ளங்கள் பதறிய அந்த பதற்றங்கள், அந்த பாவத்திற்கு பிறகு அந்த நபித்தோழர்கள் அந்த பாவம் செய்ததற்காக வேண்டி இந்த உலகத்தில் அவர்கள் புழுவாக துடித்த அந்த துடித்தலைகளை எல்லாம் அதே குர்ஆனிலும் அதே ஹதீஸிலும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். நாமும் பாவம் செய்கிறோம், நாமும் தவறான வழியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களிலே இதுவெல்லாம் பாவங்கள் என்று உணர்த்தியதற்கு பிறகும் கூட நம்மிலே பல நபர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கும் நபித்தோழர்களினுடைய பாவங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், நபித்தோழர்கள் பாவம் செய்திருந்தாலும் கூட அந்த பாவத்திற்கு பின்னால் அவர்களினுடைய உள்ளம் பட்ட அந்த பாட்டையெல்லாம் புகாரி முஸ்லிம் போன்ற ஏனைய கிரந்தங்களில் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், وَمَنْ يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهِ وَلَمْ يُصِرُّوا عَلَى مَا أَنْفُسَهُمْ وَهُمْ يَعْلَمُونَ. அல்லாஹ் சொல்கிறான், அந்த சொர்க்கத்திற்குரிய அந்த நல்ல மனிதர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ் யாருக்காக வேண்டி நாம் சொர்க்கத்தை படைத்திருக்கிறோம் என்பதை பற்றி அல்லாஹ் விலாவாரியாக பேசி வரும் பொழுது, அந்த சொர்க்கத்தினுடைய வாரிசுத்தாரர்கள் யார் என்று சொன்னால், وَالَّذِينَ إِذَا فَعَلُوا فَاحِشَةً, அவர்களினுடைய வாழ்க்கையில் மானக்கேடான விஷயங்கள் நடந்துவிட்டால், أَوْ ظَلَمُوا أَنْفُسَهُمْ, அல்லது தங்களுக்கு தாங்களே அவர்கள் அநீதம் செய்துவிட்டால், பாவம் செய்துவிட்டால், ஃபதகருல்லாஹ்,
பாவம் செய்தவுடன் அல்லாஹ்வுடைய ஞாபகம் அவர்களுக்கு வரும் என்று சொன்னால் ஃபஸ்தஃஃபர லிதுனூபிஹிம் அல்லாஹ்வினுடைய பாவம் மன்னிப்பின் பக்கம் அவர்கள் ஓடி வந்து விடுவார்கள் வலம் யுஸிரு அலா மா அன்ஃபுஸஹும் வஹும் யஅலமூன் அல்லாஹ்வின் பாவம் மன்னிப்பின் பக்கம் அவர்கள் வந்ததற்கு பிறகு அதற்கு பிறகு அந்த பாவத்தை அவர்கள் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஃமின்களுக்கும் முனாஃபிகீனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை பதிவு செய்தார்கள் முஃமின் யார் என்று சொன்னால் ஒரு முஃமின் என்பதனுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் நபித்தோழர்கள் பாவம் செய்தார்கள் நபித்தோழர்கள் விபச்சாரம் செய்தார்கள் நபித்தோழர்கள் பொய் பேசினார்கள் நபித்தோழர்கள் துரோகம் செய்தார்கள் என்றெல்லாம் சர்வசாதாரணமாக அவர்களினுடைய குற்றங்களை மட்டுமே பேசி பழகிய நாங்கள் அந்த குற்றங்களுக்கு பின்னால் அவர்களினுடைய தௌபா எந்த அளவிற்கு வியாபித்திருந்தது என்பதையும் அதே ஹதீஸ் கிதாபுகளில் நாங்கள் பார்க்கிறோம் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு சிறந்த முஃமினுக்கும் ஒரு முனாஃபிகினுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால் ஒரு முஃமின் ஒரு பாவம் செய்து விடுவானேயானால் அல்லாஹுவை நம்பக்கூடிய ஒரு முஃமின் ஒரு தவறான விஷயத்தின் பக்கம் தன்னை இணைத்துக் கொள்வானேயானால் நான் செய்தது பாவம் என்று அவனுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டால் அவனினுடைய உள்ளம் எப்படி பதறும் என்று சொன்னால் இரண்டு கைகளும் சங்கிலிகளால் கெட்டப்பட்டு அவன் தலைக்கு மேலே பாறைகள் உருட்டிவிடும் பொழுது மரணத்தினுடைய ஒரு சில நொடிகளில் அவன் தலைக்கு மேலே பாறைகள் விழக்கூடிய அந்த நேரத்தில் அவனினுடைய உள்ளம் எப்படி பதறுமோ இரண்டு கரங்களும் சங்கிலிகளால் கெட்டப்படுகிறது இரண்டு கால்களும் சங்கிலியால் கெட்டப்படுகிறது என் தலைக்கு மேலே இப்பொழுது பாறைகள் உருட்டிவிடப்படுகிறது இந்த கடைசி நேரத்திலே இன்னும் ஒரு சில நொடிகளில் எனது உயிர் எனது உடலை விட்டு பிரியக்கூடிய அந்த நேரத்தில் நான் சாகக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் எனது உள்ளம் எப்படி பதறுமோ அதே போன்றுதான் ஒரு முஃமினினுடைய உள்ளமும் அல்லாஹ்வுக்கு எதிராக அவன் ஒரு பாவத்தை செய்து விட்டால் ஒரு பாவமான காரியத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டால் அவர்களினுடைய உள்ளம் எல்லாம் மரணத்தை பார்ப்பதை போன்று பதறிக்கொண்டே இருக்கும் ஒரு முனாஃபிகினுக்கு இருக்கக்கூடிய அடையாளம் என்னவென்று சொன்னால் அவன் மூக்குக்கு மேலே நிற்கக்கூடிய ஒரு கொசுவை போன்றுதான் அவர்கள் சாதாரணமாக தட்டிவிட்டு செல்வார்கள் என்பதாக இந்த உம்மத்தினுடைய குர்ஆனினுடைய அறிஞர் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்களே ஆனால் என் அன்பு சகோதரர்களே வாருங்கள் நபித்தோழர்களினுடைய பாவத்திற்குள்ளாகவும் நாங்கள் பயணம் செய்யலாம் நபித்தோழர்களினுடைய இபாதத்திலே நாங்கள் பயணம் செய்திருக்கிறோம் நபித்தோழர்களினுடைய ஜிஹாதிலே நாங்கள் பயணம் செய்திருக்கிறோம் நபித்தோழர்களினுடைய மரண நேரத்திலும் கூட நாங்கள் பயணம் செய்திருக்கிறோம் அதென்ன அந்த நபித்தோழர்கள் பாவம் செய்தார்கள் அந்த பாவத்திற்கு பிறகு அவர்களினுடைய நிலைமைகள் எப்படியெல்லாம் இருந்தது என்பதை அவர்களினுடைய பாவத்திற்குள்ளாகவும் நமது பயணங்களை அமைத்துக் கொண்டால் மட்டும்தான் அந்த நபித்தோழர்களினுடைய கண்ணியத்தை இன்னும் ஆழமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் மாஇஸ் பின் மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ஒரு இளம் நபித்தோழர் இளமையான ஒரு நபித்தோழர் மாஇஸ் பின் மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் மதீனாவிலே அன்சாரி கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபித்தோழர் ஷைத்தான் ஒரு நாள் அவரிடத்தில் வர ஆரம்பித்து விடுகிறான் மனிதர் என்ற ரீதியில் அவர்களும் மனிதர்களாக அல்லாஹ் படைத்ததினால் ஷைத்தான் அந்த மாஇஸ் இப்னு மாலிக் என்ற நபித்தோழரிடத்திலும் ஒரு நாள் வர ஆரம்பிக்குகிறான் தனது பக்கத்து வீட்டு பெண்ணோடு அவர் தனிமையிலே அமர வேண்டிய ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறான் அந்த தனிமையில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அடிப்படையில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் இருப்பான் என்று அல்லாஹுவின் தூதர் கூறிய அந்த அடிப்படையில் மூன்றாவதாக அந்த இரண்டு நபர்களுக்கு மத்தியில் ஷைத்தான் அமர ஆரம்பித்து விடுகிறான் அவர்கள் இருவருக்கு மத்தியில் தவறான சிந்தனையை தூண்டுகிறான் அந்த இருவரும் திருமணம் முடித்த சிறந்த குடும்பத்தினுடைய ஆண்கள் குடும்பத்தினுடைய பெண்கள் மனிதர் என்ற ரீதியில் அந்த இருவரும் விபச்சாரம் செய்து விடுகிறார்கள் والذين اذا فعلوا فاحشه او ظلموا انفسهم ذكروا الله فولد அந்த நபித்தோழர் தனது வீட்டுக்குள் வருகிறார் தன்னை பற்றி யோசிக்கிறார் மாஇஸ் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ செய்து விட்டாய் ولا يزنون முஃமின்களினுடைய உயர்ந்த பண்பாக அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் ولا تقربوا الزنا விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் வஹி அறிவித்ததற்கு பிறகும் மாஇஸே ஷைத்தானின் தூண்டுதலால் விபச்சாரம் செய்து விட்டாயே
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சபைக்கு வருகிறார். வந்தவுடன் அவர் பேசிய முதல் வார்த்தை தஹிர்னி யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, அந்த நபித்தோழருக்கு தெரியும், காரணம் இந்த நபித்தோழர் எல்லாம் இதற்கு முன்னால் ஒரு யூதர்களிலே ஒரு பெண் ஒரு ஆண் விபச்சாரம் செய்து விட்டார்கள். நாயை கல்லால் அடித்து கொள்வதை போன்று இந்த நபித்தோழரும் அந்த காட்சியை பார்த்திருக்கிறார். நாம் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் போய் இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு நபர் விபச்சாரம் செய்தால் அல்லாஹ் மறைத்து விட்டால் அவரும் மறைந்து கொள்ளலாம். தௌபா தனிமையிலே செய்து கொண்டு, யா அல்லாஹ், யாரினுடைய கண்களிலும் நீ காட்டவில்லை, நாளை மறுமையிலும் நீ என்னை பிடித்து விடாதே யா அல்லாஹ் என்று அவர் தனிமையிலே தௌபா செய்து தப்பித்துக் கொள்ளலாம். நான்கு நபர்கள் அந்த விபச்சாரத்தை பார்த்தால் மட்டும்தான் இஸ்லாத்தின் ஹுக்கும், இஸ்லாத்தினுடைய சட்டம், கல்லால் அடித்து கொலை செய்யக்கூடிய அந்த சட்டம் அமுல் செய்யப்படும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நான் விபச்சாரம் செய்து விட்டால் அந்த விபச்சாரத்தை அல்லாஹ் யார் கண்ணிலுமே காமிக்காவிட்டால், அல்லாஹ் இந்த உலகத்தின் கண்களை விட்டு அல்லாஹ் மறைத்து விட்டால், தனிமையான இரவிலே நாங்கள் தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி என்னை நான் திருத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் அப்படி ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். மனித சமுதாயம் பார்த்து விட்டால், நான்கு நபர்கள் பார்த்தால் மட்டும்தான் அவர்களின் மீது கல்லால் அடித்து கொலை செய்யக்கூடிய தண்டனை நிறைவேற்றப்படும். அல்லது விபச்சாரம் செய்த நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று பகிரங்கமாக நான்கு முறை ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் என் மீது அந்த தண்டனை நிறைவேற்றப்படும். இது எல்லாம் அந்த நபித்தோழருக்கு தெரியும். தனிமையிலே அவர் தௌபா செய்திருக்கலாம். பத்ரிலே கலந்த ஒரு நபித்தோழர், உஹதிலே கலந்த ஒரு நபித்தோழர், அல்லாஹ் அவரினுடைய பாவத்தை மன்னித்திருக்கலாம். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் போய் நின்றால் என்ன நடக்கும் என்றும் அந்த நபித்தோழருக்கு தெரியும். தஹிரினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்னை கல்லால் அடித்து கொலை, என்னை சுத்தப்படுத்துங்கள். அல்லாஹ்வின் தூதர் இமாம் முஸ்லிம் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். உங்கள் வீடுகளுக்கு சென்றால் இரண்டாவது பாகத்திலே இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3500வது செய்தியாக இமாம் முஸ்லிம் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். புரைதா பின் அல் ஹஷீப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இந்த செய்தியை அறிவிக்கிறார். 3500 இரவுகளிலே ஈமான் குறையக்கூடிய நேரத்தில் எல்லாம் தௌபாவின் பக்கம் அல்லாஹ் எம்மை இழுத்து கொண்டு வரும் பொழுது, ஷைத்தான் தௌபாவை விட்டு நம்மை மீட்டெடுக்கும் பொழுதெல்லாம் இந்த காட்சிகளை படித்து பாருங்கள். பாவத்தினுடைய இன்பங்கள் என்றைக்கெல்லாம் தவறான நேரத்திலே தவறு செய்ய தூண்டுகிறதோ அன்றைக்கெல்லாம் இந்த செய்தியை உங்கள் கண்களுக்கு முன்னால், நபித்தோழர்கள் பாவம் செய்தார்களே, அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தானே, அவர்கள் என்ன பெரிய மலக்குகளா, அவர்கள் பாவம் செய்யவில்லையா, அவர்களை விட நாம் மிக பெரியவர்கள் என்று என்றைக்கெல்லாம் எண்ணம் தோன்றுமோ அன்றைக்கெல்லாம் கண்களுக்கு முன்னால் இந்த சம்பவத்தை கொண்டு வாருங்கள். 3500 இமாம் முஸ்லிம் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருகிறார். யா ரசூலல்லாஹ், தஹிர்னி, என்னை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போ என்ன சொல்றாங்க, என்கிட்ட சொன்ன மாதிரி யார்ட்டையும் சொல்லாது, வீட்டில் போய் அல்லாஹ்வின் பக்கம் தனிமையிலே தௌபா செய்து கொள் போ அப்படிங்கிறாங்க. அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வருகிறார். தஹிர்னி யா ரசூலல்லாஹ், என்னை நீங்கள் சுத்தம் செய்யுங்கள், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். நான் சொல்றேன்ல, நீங்க போங்க. அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்து மீண்டு விடு, போ, என்னிடத்தில் வராதே. சில நேரத்திற்கு பிறகு வருகிறார், தஹிர்னி யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார், முன்னால் சொன்னதை நான்கு முறை இப்படி நடக்கிறது. ஐந்தாவதாக அல்லாஹ்வின் தூதர், இவர் எந்த கோத்திரத்தை சார்ந்தவரோ அந்த கோத்திரத்தாரை அழைக்கிறார்கள். அம்மாஜி, இவர் பைத்தியக்காரரா, என்ன வார்த்தை சொல்கிறார், தௌபா செய்வதற்கு நான் திருப்பி திருப்பி அனுப்பி கொண்டே இருக்கிறேன், இவர் சாகுவதற்கு கழுத்தை கொடுப்பதற்கு வருகிறார், இவர் என்ன பைத்தியக்காரரா? அல்லாஹ்வின் தூதரே, இல்லை, இவர் என்ன மது அருந்திருக்கிறாரா, போதையிலே உளறுகிறாரா? இல்லை அல்லாஹ்வின் தூதரே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ அந்த பெண்ணை பார்த்திருப்பாய், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், சென்று விடு. இல்லை யா ரசூலல்லாஹ், நீ அந்த பெண்ணோடு சிரித்திருப்பாய், பேசியிருப்பாய், இந்த பெண்ணை தொட்டிருப்பாய், போ, அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய். இல்லை யா ரசூலல்லாஹ், நாளைக்கு மறுமையில் இந்த மாயிஸ் ஒரு விபச்சாரி என்பதாக எழுப்பப்பட்டு விடக்கூடாது. விபச்சாரம் செய்தது உண்மைதான், நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் என்னை எழுப்பும் பொழுது மாயிஸ் ஒரு விபச்சாரன், மாயிஸ் ஒரு விபச்சாரி என்று நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்து விட்டால்,
அந்த மஹ்ஷரினுடைய மைதானத்தில் எனக்கு என்னுடைய நிலைமை என்னவாகும்? ஆதலால் தஹிரினி யா ரசூலல்லா, என்னை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு பிறகு, முழு மதீனாவிலும் இது பரவ ஆரம்பித்ததற்கு பிறகு, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகை நடைபெறக்கூடிய இடம், மற்றொரு ரிவாயத்திலே ஒரு மையவாடிகள் ஜனாசாவை அடக்கம் செய்யக்கூடிய ஒரு கபுரிஸ்தானில் வைத்து அந்த நபித்தோழரை கல்லால் அடித்து கொலை செய்யுமாறு கட்டளையிடுகிறார்கள். கொஞ்சம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. இதுக்கு பிறகு இன்னொரு வரலாறு இருக்கு. ஒரு நாய், ஒரு நாலு பேர் நின்று கல்லால் அடித்தால் சாதாரணமாக நமது உள்ளமே எப்படி பதறும்? ஹதீஸ் இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், அவர் கையை கெட்ட மாட்டாங்க, ஆணா இருக்கிறதுனால அவர் காலையும் கெட்ட மாட்டார்கள். அவராக வந்து இந்த தண்டனையை பெற்றுக்கொள்வதனால் அவரை நிப்பாட்டி இப்படி கல்லால் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு மனிதர் என்ற ரீதியில் அவர் விரண்டு ஓடுறார். விரண்டு ஓடி ஒரு தோட்டத்துக்குள்ள போனோம்னு அவருக்கு ஞாபகம் வருது, நாம் இன்னைக்கு செத்துவிட வேண்டும். இன்றைக்கு இந்த கல்லால் அடித்து நாம் செத்துவிட்டால் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் சுத்தமானவராக எழ முடியும். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்கிறார், ஓடிய நபித்தோழர் மீண்டும் வந்து நின்றார். ஓடிய நபித்தோழர் கல்லால் அடித்து அடிக்குகிறார்கள், அடி தாங்க முடியாமல் ஓடுறாரு. ஒரு நாயை அடித்தால் என்ன தாங்கும்? ஒரு பூனை அடித்தால் தாங்குமா? உலகத்தில் மனிதன் என்ற இந்த ஜடத்தை மக்கள் எல்லாம் சேர்ந்து நின்று கொண்டு கல்லால் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கால் அந்த வலியின் தாங்க முடியாமல் ஓடுகிறார். ஒரு தோட்டத்துக்குள்ள போறாரு, திருப்பி வந்து நிற்கிறாரு, இல்லை நீ அடிச்சிருங்க, கொன்றுங்க. நீ மக்கள் அடித்து கொன்று விட்டார்கள். மூன்று நாட்களுக்கு பிறகு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாஇஸுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டார்கள். மூமின்கள் எல்லாம் இந்த காட்சியை பார்க்கிறாங்க. இப்போ நாமளும் இப்படி ஒரு தவறு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தவறு பண்றோம். நமக்கும் நபித்தோழர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். ஒருத்தர் போய் தன்னடையை வாங்கிட்டாரு, நம்முடைய நிலைமை இந்த காட்சியை பார்த்த நமது உள்ளம் எப்படி பதறும்? இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மதீனால இருக்கிறாங்க. இமாம் முஸ்லிம் 3500 அந்த பின்னாடி பதிவு செய்யறாங்க. ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, வாமிதியா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி உங்களை வெளியே அழைக்குகிறார். அல்லாஹ்வின் தூதர் அந்த பெண்ணோடு பேச போறாங்க, யா ரசூலல்லாஹ், மாயிஸ எப்படி நீங்க கல்லால் அடிச்சு கொன்னீங்களோ அத மாதிரி என்னையும் கொன்றுங்க, என்னையும் சாகடிச்சிருங்க, நானும் விபச்சாரிதான். அந்த மாயிஸோடு நான் தான் விபச்சாரம் செய்தேன். மாயிஸ் சுத்தமானவராக ஆகிவிட்டார். நாளைக்கு மறுமையிலே என்னை எல்லாம் விபச்சாரி என்று பிடிக்க வேண்டுமா? இல்லை, என்னையும் கொன்று விடுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாயிஸ சொன்ன மாதிரியே யாருக்கும் தெரியாம வீட்டில் போய் தௌபா செய்ய எல்லாம் மன்னிச்சிருவான். இந்த பெண்மணி சொல்றாங்க, இமாம் முஸ்லிம் 3500 உங்கள் வீடுகளுக்கு போனால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், படித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதரே, மாயிஸ திருப்பி அனுப்பின மாதிரி எல்லாம் என்னை அனுப்ப முடியாது. காரணம், நான் விபச்சாரம் செஞ்சேன்னு சொல்லி நான் ஆதாரத்தோடு வந்திருக்கிறேன். என்ன, என் வயிற்றுல கரு வளருது பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்தில் சொல்கிறார்கள், குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வா. ஆர்வம் ஒரு நாள் இருக்கும், இரண்டு நாள் இருக்கும், 10 மாத காலம் அந்த குழந்தையை வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்து இமாம் முஸ்லிம் சொல்கிறார்கள் ஒரு துணியில சுத்தி அல்லாஹ்வின் தூதர்ட்ட அந்த அம்மா கொண்டு வராங்க. அன்னைக்குதான் புள்ள பிறந்திருக்கு, எப்படி இருக்கும் மனசு? ஒரு நாள் ஆர்வம் இருக்கும், ரெண்டு நாள் ஆர்வம் இருக்கும், பயானம் கேட்ட 3 நாள் ஆர்வம் இருக்கும். 10 மாச காலமும் அந்த அம்மாவினுடைய உள்ளத்தில் சாக வேண்டும், சாக வேண்டும், சாக வேண்டும், கல்லால் அடித்து சாக வேண்டும். 10 மாச கழிச்சு அந்த அம்மா குள்ளையை விட்டுட்டு, யார சொல்லல்லா, நீங்க புள்ளைய பெத்துட்டு வர சொன்னீங்களா இல்லையா? புள்ளைய பெத்துட்டேன், என்னை சுத்தப்படுத்துங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள், இல்லை, 2 வருட காலம் பால் கொடுக்க வேண்டும். 2 வருட காலம் பால் கொடுத்து விட்டு உன் குழந்தையை அழைத்து வா. திருப்பி அந்த அம்மா 2 வருட காலம் அல்லாஹ்வின் தூதர் ஆள் அனுப்பவில்லை. அந்த பெண்ணை கொண்டு வை, அந்த பெண்ணை கண்காணியுங்கள், அந்த பெண்ணை இழுத்து விட்டு வாருங்கள். 2 வருட காலம் ஆகிவிட்டதே, ஏன் அந்த பெண் வரவில்லை? அல்லாஹ்வின் தூதர் ஆள் அனுப்பவில்லை. அல்லாஹ்வின் தூதர் சொல்லலாம், 2 வருட காலம் அந்த தாய் பால் கொடுத்து விட்டு நபித்தோழர்கள் எல்லாம் மறந்து விடுகிறார்கள். அந்த அம்மா அந்த குழந்தையை எப்படி அழைத்து வந்தார்கள் என்பதையும் இமாம் முஸ்லிம் சொல்கிறார்கள். கையிலே ஒரு ரொட்டியை கொடுத்து அல்லாஹ்வின் தூதர் திருப்பியும் நம்மை அனுப்பிவிட்டால் நமது நிலைமை என்னவாகும்? அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வரும் பொழுதே, யா ரசூலல்லாஹ், என் பிள்ளைய பாருங்க, நான் இல்லாட்டால ஒரு ரொட்டி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா வளர்ந்துட்டேன் யா ரசூலல்லாஹ், இதற்கு பிறகு என்னை தாமதிக்காதீர்கள், கல்லால் அடித்து என்னை கொலை செய்யுங்கள் அல்லாஹ்வின் தூதரே. அன்சாரி நபித்தோழர் எழுந்திருப்பார், யா ரசூலல்லா, இந்த அழகான குழந்தையை நான் வளர்த்துக் கொள்கிறேன், அந்த தாயினுடைய ஆசையை நிறைவேற்றுங்கள்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாய் பெண்ணாக இருந்ததினால் ஆணாக இருந்தால் நிக்க விட்டு அடிப்பார்கள், பெண்ணாக இருந்தால் அவளினுடைய மார்பகம் அளவிற்கு குழிகள் தோண்டப்பட்டு அந்த குழியில் இறக்கப்பட்டு தலையில் மட்டும் கல்லை கொண்டு அடித்து கொண்டே இருப்பார்கள். மக்கள் எல்லாம் சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த உம்மத்தினுடைய அல்லாஹுவால் உருவப்பட்டவாள் ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இப்பொழுது ஒரு பெரிய ஒரு ஒட்டகத்தினுடைய எலும்பை கொண்டு அந்த பெண்ணினுடைய முகத்தில் அடிக்கிறார்கள். அந்த ரத்தம் ஹாலித் இப்னு வலீதினுடைய முகத்தில் பட ஆரம்பித்து விடுகிறது. ஹாலித் இப்னு வலீதை துடைத்துக் கொண்டு திட்ட ஆரம்பிக்கிறார்கள். ஒரு விபச்சாரியினுடைய ரத்தம், ஒரு தவறு செய்கிறவனுடைய ரத்தம் பறிச்சுட்டு அல்லாஹ்வின் தூதர் இந்த சப்தத்தை கேட்டவுடன் ஓடி வருகிறார்கள். லகத்தாப தௌபத்தன் லவ் கசமத் பைன உம்மத்தின் லவசியத்தன்ஹா, இந்த பெண்ணினுடைய தௌபாவையும் இந்த மாயிசினுடைய தௌபாவையும் இந்த முழு உம்மத்திற்கு பங்கு வைத்தாலும் கூட அதையும் விசாலமானதாகத்தான் இந்த தௌபா இருக்கும். இந்த முழு உம்மத்து தௌபா செய்தால் எந்த அளவுக்கு தௌபா செய்ய முடியுமோ அதையும் தாண்டிய ஒரு தௌபாவை ஹாலிதே இந்த பெண் செய்து விட்டால், இந்த மாயிஸ் செய்து விட்டார்கள், ஆதலால் பழிக்காதீர்கள். சிறந்த தௌபாவை மற்றொரு ரிவாயத்தில் பொருளாதார மோசடி செய்யக்கூடிய பல நபர்களுக்கு இந்த தௌபா பங்கு வைக்கப்பட்டாலும் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களே. ஆனால் இவர்கள் தான் நபி தோழர்கள், மனிதர்கள் என்ற ரீதியில் தவறு செய்திருக்கலாம். எங்களினுடைய நிலைமைகள் இப்படி இருந்திருக்குமே ஆனால் நாங்களும் மனிதர் என்ற ரீதியில் தவறு செய்திருந்தால் என்ன விமர்சிக்கிறார்கள் அவங்க விபச்சாரம் பண்ணலையா? ஒருத்தர் எழுதுறார், நபித்தோழரை பின்பற்றுங்க, நபித்தோழரை பின்பற்றுங்க, நபித்தோழர்லாம் விபச்சாரம் பண்ணிட்டு அழைஞ்சாங்க. அடே இமாம் புகாரி இந்த சப்ஜெக்ட் எங்க கொண்டு வருகிறார்கள்? நபித்தோழர்கள் விபச்சாரம் செய்தார்களா என்பதற்காக கொண்டு வந்தார்கள். நபித்தோழர்களினுடைய தௌபாவினுடைய பாடத்திலே, நபித்தோழர்களினுடைய அந்த ஈமானிய உறுதியிலே இந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள். ஆம், இந்த முழு உம்மத்து தௌபா பாவம் செய்தாலும் இந்த இரண்டு நபர்களினுடைய தௌபாவை பங்கு வைத்தால் முஹம்மது நபியினுடைய சமுதாயத்திற்கே பங்கு வைக்கலாம் என்ற அளவிற்கு அந்த இரண்டு நபர்களும் தௌபா செய்தார்கள் என்பதாக இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். இது ஒரு கூட்டம். அபு லுபாபா என்ற ஒரு நபித்தோழர், இமாம் இப்னு கசீர், இமாம் தொபரி போன்ற குர்ஆனினுடைய விளக்க உரையாளர்கள் எல்லாம் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அபு லுபாபா என்ற ஒரு நபித்தோழர், துல் அஹ்சாபினுடைய யுத்தத்திற்கு பிறகு, அகல் யுத்தத்திற்கு பிறகு பனு குறைதா சாதி பனு முஆத் ரழியல்லாஹுனுடைய வரலாறில் நாம் படித்தோம். இந்த பனு குறைதா யூதர்களோடு அல்லாஹுவின் தூதர் யுத்தம் செய்ய சென்றார்கள். யூதர்கள் முற்றுகையிட்டுக் கொண்டார்கள், யூதர்கள் முற்றுகையிட்டுக் கொண்டார்கள். இந்த நேரத்திலே இந்த அபு லுபாபா என்ற இந்த நபித்தோழரை தான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களோடு பேசுவதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார்கள். ஒரு பெரிய நபித்தோழர், ஒரு அன்சாரியான நபித்தோழர், அபு லுபாபா என்ற ஒரு நபித்தோழர். அவர் அந்த யூதர்களோடு பேசுறதுக்காக வேண்டி போகும் பொழுது அந்த யூதர்கள் எல்லாம் ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். அபு லுபாபா உள்ளத்தால் இரக்கமானவர், அதனால் முஹம்மது நபி என்ன தீர்ப்பை நமக்கு கொடுப்பார், நாம் இப்பொழுது கோட்டைகளுக்குள்ளாக இருக்கிறோம், இந்த கோட்டையை விட்டு நாம் வெளியே வந்தால், முஹம்மது நபியிடத்தில் நாம் சரணடைந்தால் நாம் முஹம்மது நபியினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னோம். சாதி பனு முஆத்தின் தீர்ப்பை நாம் எதிர்பார்க்கிறோம். சாதி பனு முஆத் நமக்கு என்ன தீர்ப்பு கொடுப்பார் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக வேண்டி அபு லுபாபா இந்த நபித்தோழர் அந்த யூதர்களினுடைய கோட்டைகளுக்கு நுழையும் பொழுது அந்த யூத ஃபாதரிமார்கள் எல்லாம் தங்களினுடைய கர்ப்பமான அந்த பெண்களை குழந்தைகளை எல்லாம் அப்படி சோகமாக நிப்பாட்டி விடுகிறார்கள். அந்த பெண்கள் அந்த குழந்தைகளை பார்க்கிறாங்க. அபு லுபாபா அந்த யூதர்களினுடைய தலைவர் கேட்கிறாரு, நாங்கள் வெளியே வந்தால் சாதி பனு முஆத் எங்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுப்பார், எங்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுப்பார்? உடனே அந்த நபித்தோழர் அந்த குழந்தைகள் அந்த வயிற்று சுமந்து கொண்டு அந்த பெண்கள் அந்த பச்சிலம் குழந்தைகளினுடைய அந்த பால் வடியக்கூடிய முகம் இதையெல்லாம் பார்த்தவுடன் என்ன தீர்ப்பு கொடுப்பார்களோ அதை அல்லாஹ்வின் தூதர் மறைத்து வைத்திருந்தார்கள். இந்த அபு லுபாபா என்ற நபித்தோழர் தனது கையை கொண்டு அப்படியே ஹதீஸில் வருகிறது, வாயை கொண்டு கூட சொல்லல, இப்படின்ட்டான், நீங்கள் வந்தால் உங்கள் கழுத்துகள் அறுக்கப்பட்டு விடும், இப்படி மட்டும்தான் கையை காமிச்சார். இவர் அந்த கையை காமிச்சிட்டு வெளியே வரும் பொழுது ஒரு வசனம் அவருக்கு ஞாபகம் வருகிறது.
يا ايها الذين امنوا لا تخونوا الله والرسول وتخونوا اماناتكم மூமின்களே ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள் அல்லாஹ்வுனுடைய அமானித் அல்லாஹ்வின் தூதருக்கு நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த அமானிதத்திற்கு மோசடி செய்து விடாதீர்கள் என்ற அந்த வசனம் ஞாபகம் வந்தவுடன் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் செல்ல வேண்டிய அந்த நபித்தோழர் அப்படி மதீனாவிலே போய் தன்னை தானாகவே அப்படி கயிறை கொண்டு கட்டிக் கொள்கிறார் தானாக கட்டிக் கொள்கிறார் அல்லாஹ்வின் தூதர் இவரை எதிர்பார்த்து நிற்கிறார்கள் யூதரிடத்தில் சென்றார் என்ன தகவலை கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கிறார்கள் அவரினுடைய மகள் வந்து சொல்கிறார் அல்லாஹ்வின் தூதரே எனது வாப்பா அபூலுபாபா உங்களினுடைய அந்த ரகசியத்தை தனது சைகையின் மூலமாக யூதர்களின் மீது உள்ள அந்த குழந்தைகள் பால்வடியக்கூடிய அந்த முகத்தின் மீது உள்ள பாசத்தினால் அவர் வெளிக்காட்டியதினால் நபிக்கு துரோகம் செய்து விட்டோமோ அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து விட்டோமோ என்ற அச்சத்திலே அவர் தன் உங்களினுடைய பள்ளிவாசலில் தன்னைத்தானே கட்டி கொண்டிருக்கிறார் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் என்னிடத்தில் வந்திருந்தால் இது ஒரு விஷயமே இல்லையே நான் பொறுத்து போயிருப்பேன் ஆனால் இப்பொழுது அவர் அல்லாஹ்வின் தீர்ப்பை கேட்க ஆரம்பித்து விட்டார் அல்லாஹ் இவர் சம்பந்தமாக முடிவு செய்யட்டும் என்பதாக இமாம் இப்னு கஸீர் ரஹிமகுல்லா இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் ஒரு வார காலம் இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படும் ஒரு வார காலம் ஒரு தண்ணியும் குடிக்க மாட்டார் ஒரு சாப்பாடும் சாப்பிட மாட்டார் ஒரு வார காலம் அப்படியே கெட்டுப்பட்டிருப்பார் யாருமே யாரோடையும் பேச மாட்டார் அவரினுடைய மனைவி வக்துக்கு மட்டும் கையை அவிழ்த்து விடுவார்கள் தொழுது விட்டு திருப்பி தன்னைத்தானே கெட்டிக் கொள்வார் ஒரு வார காலத்திற்கு பிறகு அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபாலில் 28வது வசனமாக அல்லாஹ் இறக்கினான் யார் தங்களினுடைய பாவங்களை பாவம் என்று உணர்ந்து கொண்டு ஈமான் செய்த நிலையிலே யார் இப்படி ஒரு பாவத்தை தெரியாமல் செய்து விட்டார்களோ அல்லாஹ் அவர்களினுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்ற இந்த வசனம் இறங்கியவுடன் அந்த நபித்தோழர் கிட்டப்பட்டிருக்கிறார் உம்மு சலமாவினுடைய வீட்டிலே அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறார்கள் உம்மு சலமா அபூலுபாபாவை பபூலுபாபாவை பற்றி அல்லாஹ் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்திலே வகி அறிவித்து விட்டான் அல்லாஹ்வின் தூதரே இதை முதலிலே நான் சத்தமாக சொல்லட்டுமா மனிதர்களுக்கு உடனே நீ சொல்லிவிடு உம்மு சலமா சொல்கிறார்கள் நான் தான் இது சம்பந்தமாக முதன்மையாக பரப்பினேன் அபூலுபாபா அபூலுபாபா எந்த பாவத்திற்காக வேண்டி உங்களை நீங்கள் கெட்டி கொண்டிருந்தீர்களோ ஒரு வார காலம் அன்னம் குடிக்காமல் சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் உங்களை நீங்களே வேதனைப்படுத்தினீர்களோ அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று வகை அறிவித்து விட்டான் என்பதாக உம்முசலமா கத்துகிறார்கள் நபித்தோழர்கள் எல்லாம் கெட்டி அணைக்குகிறார்கள் அவர் சொல்கிறார் என் நபி வந்து இந்த கயிறை அவுக்காமல் நான் இந்த கயிறை அவுக்க மாட்டேன் என் நபியின் கரத்தால் தான் இந்த கயிறுகள் அவிழ்க்கப்பட வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ரினுடைய தொழுகைக்கு வரும்பொழுது அவர் கயிறை அவிழ்த்தார்கள் என்பதாக இமாம் இப்னு கஸீர் இமாம் தொபரி போன்றவர்கள் இந்த சபபு நுசூல் என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் எதற்கு இறங்கியது இந்த வசனத்தின் பின்னணி என்ன என்பதை என்ற அந்த விளக்கத்திலே இந்த சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள் அன்பு சகோதரர்களே என்ன பாவம் செய்தார்கள் ஒரே ஒரு சைகைகள் மட்டும்தான் அவர்களுடைய உள்ளம் தாங்கவில்லை அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா ஃபதக்கருல்லாஹ் அல்லாஹ்வின் ஞாபகம் அந்த பாவம் செய்ததற்கு பிறகு வந்துவிட்டால் ஃபஸ்தஃஃபர லிதுனூபிஹிம் அல்லாஹ்வின் பக்கம் இஸ்திஃஃபாரிற்கு அவர்கள் ஓடி விடுவார்கள் அல்லாஹ்வின் பக்கம் தௌபாவிற்கு அவர்கள் ஓடி விடுவார்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தபூக் என்ற யுத்தத்தினுடைய வரலாற்றை பதிவு செய்கிறார்கள் கஅப் இப்னு மாலிக்கின் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தனது வயது முதிர்ந்த காலத்திலே இந்த தபூக் என்ற இந்த யுத்தத்தை பற்றி தனது மகனோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என் அன்பு மகனே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கபாவிலே உடன்படிக்கை கொடுத்த நபர்களில் நானும் ஒரு நபர் ஈமானை ஏற்றுக்கொண்ட அன்சாரிகளில் முதன்மையானவர்களில் நானும் ஒருவன் பத்ரினுடைய யுத்தம் தபூக்கினுடைய யுத்தம் இந்த இரண்டு யுத்தத்தை தவிர அல்லாஹுவின் தூதர் எத்தனை யுத்தத்தில் கலந்து கொண்டார்களோ எல்லா யுத்தத்திலும் நான் கலந்து கொண்டேன் பத்ரினுடைய யுத்தம் யுத்தத்திற்காக வேண்டி அழைப்பு கொடுக்கவில்லை அல்லாஹுவின் தூதர் அபூ சுஃபியானின் படையை தடுப்பதற்காக வேண்டித்தான் சென்றதினால் எங்களுக்கெல்லாம் தெரியாது தபூக்கினுடைய யுத்தத்தை பொறுத்தவரையில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்கள் பாவம் செய்தார்கள் நபித்தோழர்கள் தவறு செய்தார்கள் அந்த தவறோடு நாங்கள் பயணம் செய்வோம் அவர்களினுடைய ஈமான் எப்படியெல்லாம் வெகுவாக இருந்திருக்கிறது பாருங்கள் தபூக்கினுடைய யுத்தம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு யுத்தத்திற்கு கிளம்புவதற்கு முன்னாலும் இடத்தை ரகசியமாக வைப்பார்கள் ஆனால் இந்த தபூக்கினுடைய யுத்தத்திற்கு கிளம்புவதற்கு முன்னால் இடத்தை தெளிவாக பகிரங்கப்படுத்தி விட்டார்கள் காரணம் ரோமர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி கிளம்ப வேண்டும் மதீனாவினுடைய பேரித்த மலங்கள் எல்லாம் அப்படி காய்த்து பழுத்து தொங்கக்கூடிய அந்த நேரம் அந்த வெயிலினுடைய உஷ்ணமான காலம் முஸ்லிம்கள் வறுமையிலே வாடக்கூடிய அந்த நேரம்
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெய்ஸுல் உஸ்ரா இஸ்லாத்தினுடைய கஷ்டமான யுத்தம் என்பதாக இந்த தபூக் யுத்தத்திற்கு மற்றொரு பெயர் சொல்லப்படும். ஜெய்ஸுல் உஸ்ரா மிகவும் சிரமத்திற்குரிய ஒரு யுத்தம். பொருளாதாரத்தால் முஸ்லிம்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். மதீனா வாசிகள் அன்றைக்கு மதீனாவில் இருந்தால் மட்டும்தான் அந்த விவசாயத்தினுடைய அந்த பழங்களை பறிக்க முடியும். அந்த பழங்கள் பழுக்கக்கூடிய அந்த நேரத்தில் யுத்தத்திற்கு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. மதீனாவை விட்டு வெளியேறிவிட்டால் ஒரு வருட கால பேரித்த மரங்கள் எல்லாம் அழுகி செத்துவிடும். அல்லாஹ் அந்த யுத்தத்தை அந்த நேரத்தில் கடமையாக்குகிறான். வெயில் உஷ்ணத்தினுடைய அந்த கொடூரம், வெயிலினுடைய அந்த முதிர்ச்சியில் இருக்கக்கூடிய காலகட்டம், வறுமையினுடைய முதிர்ச்சியில் இருக்கக்கூடிய காலகட்டம், கால்களிலே துணியை கட்டி பயணம் செய்த காலகட்டம் என்று அந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படும். அல்லாஹ்வின் தூதர் அறிவிப்பு கொடுத்து விட்டார்கள். யுத்தத்திற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே யுத்தத்திற்கு தயாராகுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். எல்லா நபித்தோழர்களும் இந்த தகவல் வந்ததற்கு பிறகு மதீனாவினுடைய சூக்குன் கடை விதிகளுக்கு செல்வார்கள், சந்தைகளுக்கு செல்வார்கள், வாளை வாங்குவார்கள், கவசத்தை வாங்குவார்கள், தண்ணீர் பையை வாங்குவார்கள். நானும் மதீனாவினுடைய கடை விதிக்கு செல்வேன். அல்லாஹ் மற்ற ஏனைய காலத்தை விட அந்த காலத்தில் எனக்கு அதிகமாக செல்வங்களை தந்திருந்தான். காலையில் கடை விதிக்கு செல்வேன். காலை முழுவதும் கடை விதியை சுற்றுவேன். ஷைத்தான் ஓஃபுலர் ஒரு விதமான பொடும்போக்குத்தனத்தை எனக்கு கொண்டு வந்தான். நாளைக்கு இருக்கா இல்லையா, நாளைக்கு போய் வாங்கிக்கலாம், இன்னைக்கு வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி வீட்டுக்கு வந்து விடுவேன். அடுத்த நாள் நான் கிளம்புவேன். அதே போன்று ஷைத்தான் இன்னும் ரெண்டு நாள் இருக்கா இல்லையா, ரெண்டு நாள் கழிச்சு வாங்கி கொள்ளலாம். இப்படி என்னுடைய ஓஃபுலத் ஒரு பொடும்போக்கை ஏற்படுத்தி கொண்டே இருந்தான். வியாழக்கிழமை வர ஆரம்பித்தது. அல்லாஹுவின் தூதரும் தோழர்களும் மதீனாவில் இருந்து தபூக்கை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நான் எனது வீட்டை விட்டு வெளியே வந்தேன். முனாஃபிக்கீன்கள் என்று அறியப்பட்டவர்களை தவிர, குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்களை தவிர மற்ற எல்லோருமே யுத்தத்திற்கு சென்றிருந்தார்கள். நான் கேவலமாக நினைத்தேன் மதீனாவிலே நடப்பதை. ஆனாலும் எனது உள்ளம் சொன்னது, அவர்களை விட உன்னிடத்தில் விரைவாக செல்லக்கூடிய குதிரை இருக்கிறது, ஆதலால் நீ அவர்களை முந்தி பயணம் செய்யலாம் என்பதாக ஷைத்தான் என்னை தவறின் பக்கம் தூண்டிக்கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்திலே நான் பயணமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. இந்த செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இமாம் புகாரி இந்த செய்தியை துணுக்கு செய்தியாக உள்ளே கொண்டு வருகிறார்கள். அபு ஹைசமா என்ற ஒரு நபித்தோழர், இமாம் தொபரி இதனுடைய முழு வரலாற்றை கொண்டு வருகிறார்கள். யார் இந்த அபு ஹைசமா? இந்த தபூக்கிற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் அழைப்பு கொடுக்கும் பொழுது இந்த நபித்தோழர் ஊர்ல இல்லை. இவர் என்ன செய்யறாரு, வியாபார நிமித்தமாக ஷாமுக்கோ ஈராக்கிற்கோ போயிருக்கிறார். இவர் தனது இரண்டு மாத காலம் வியாபாரத்தை முடிச்சிட்டு, அரபுகளை பொறுத்தவரையில் இரண்டு மாத காலம் வியாபாரத்தை முடிச்சிட்டு ஊருக்கு வந்தால் அவருக்கு இரண்டு அழகான மனைவி அல்லாஹ் கொடுத்திருந்தான். இரண்டு அழகான குளிர்ச்சியான தோட்டம், அந்த தோட்டத்திலே குளிர்ச்சியான பேரித்த மலங்கள், அந்த தோட்டத்திற்கு கீழே குளிர்ச்சியான ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்தது. தங்கள் கணவனை வரவேற்பதற்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னா, நல்ல அழகா நல்ல அவங்க குளிர்ச்சி, நல்ல வீட்டை சுத்தப்படுத்தி, இப்படி அதிசயம் வருது. அந்த கணவருக்காக வேண்டி துஆமன் முஹியன், நல்ல சுவையான உணவுகளை தயார்படுத்தி, இரண்டு மாத காலம் நமக்காக வேண்டி பாலைவனத்தில் பயணம் செய்து நமது கணவர் வருகிறார் என்று மகிழ்ச்சி படுத்துவதற்காக வேண்டி இரண்டு மனைவிகளும் அந்த தோட்டத்தினுடைய அந்த குளிர்ச்சியான மாளிகையிலே வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதையும் அந்த காபி பின் மாலிக் சொல்றாங்க. இந்த அபு ஹைசமா மதீனாக்குள்ள வாராரு, நபித்தோழர்களை காணல. முஸ்லிம்கள் பெண்கள் குழந்தைகள் இந்த யுத்தத்திலே காலை இழந்து கையை இழந்த அந்த காயப்பட்டவர்கள் மட்டும்தான் மதீனாவில் இருக்கிறார்கள். மதீனாவினுடைய பள்ளிக்கு செல்கிறார் இப்னு மசூத் ரதியல்லாஹு அங்கே இமாமாக இருக்கிறார்கள். கண் தெரியாத நபித்தோழர் உம்மி மக்தூம் இமாமாக இருக்கிறார் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். அவட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் எங்கே, நபித்தோழர்கள் எங்கே? அவர் சொல்றார், ஜெய்ஸுல் உஸ்ரா என்ற கஷ்டமான யுத்தத்திற்காக வேண்டி இஸ்லாமிய வரலாற்றிலேயே அல்லாஹ்வின் தூதர் வாழ்ந்த காலத்திலேயே 500-600 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் பயணம் செய்த ஒரு யுத்தம் இந்த தபூக்கினுடைய யுத்தம். மதீனாவிலிருந்து ஜோர்டானினுடைய எல்லையிலே இந்த தபூக் என்ற எல்லை இப்பொழுதும் நீங்கள் பார்க்கலாம். 400 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் பயணம் செய்ய வேண்டும். குதிரைகள் இல்லாததினால் அல்லாஹ் சூரா அன்ஃபால் உங்கள் வீடுகளுக்கு சென்றால் 9வது ஜுசுவினுடைய கடைசி பக்கத்திற்கு முந்தைய பக்கத்தை நீங்கள் படித்து பார்த்தால் எத்தனையோ நபித்தோழர்கள் அவர்களை ஏற்றி செல்வதற்கு குதிரை இல்லாததினால் அழுது கொண்டே போனார்களாம். எங்களை சுமப்பதற்கு குதிரை இல்லையே, நாங்களும் யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியவில்லையே என்று கண்களில் இருந்து கண்ணீர் வடித்த நிலையில் அவர்கள் வெளியேறினார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். பயணம் செய்வதற்கு குதிரை இல்லாததினால் நடந்தே
கால்களில் சுத்தி துணியை சுத்தி கொண்டு அந்த எல்லாம் அந்த உம்மி மக்தும் சொல்கிறார். இப்படி எல்லாம் சிரமத்திற்கு மேலே அல்லாஹ்வின் தூதர் பயணம் செய்கிறார். இந்த அபு ஹைசமா தன் வீட்டுக்கு வரார். ரெண்டு மாசம் கழிச்சு அந்த வீட்டினுடைய வாசல்ல நிற்கிறார். அந்த தோட்டத்தினுடைய வாசல்ல நின்றுட்டு ஒரு கவிதை படிக்கிறார். ஹதீஸில் வருகிறது, தன்னுடைய அழகான மனைவி இவர் வாராருன்னு தெரிஞ்ச உடனே வரவேற்பதற்காக வேண்டிய உணவுத்தை தோடி முன்னால் வருகிறார்கள். அந்த குளிர்ச்சியான தோட்டம், அந்த குளிர்ச்சியான பேரித்த மலங்கள், இவை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அந்த அபு ஹைசமா கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டு ஒரு சப்தம் இடுகிறார். யகூனு ரசூலுல்லாஹி ஃபில் ஹர்ரி வர்ரியே, எனது உயிரை விட மேன்மையான ரசூலுல்லாஹ் பாலைவனத்தினுடைய சூடிலே நடந்து கொண்டிருக்கிறார். பாலைவனத்தினுடைய அனல் காற்றுகள் எல்லாம் என் நபியினுடைய முகத்தை புசுங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிழலிலே நீ அமர்ந்து விடுவது தகுமா? வல் மாவுல் பாரித், இந்த குளிர்ச்சியான நீரை குடிப்பது உனக்கு தகுமா? இந்த அழகான மனைவியோடு இந்த அரமனையிலே உறவு கொள்வது உனக்கு தகுமா? மஹாதா பின் நசம், என்ன அபு ஹைசமா, என்ன அபு ஹைசமா, உன்னை நேசிக்கக்கூடிய உன் நபி, நீ நேசிக்கக்கூடிய நபியுமோ பாலைவனத்தினுடைய அந்த வெயிலிலே புசுங்கிக் கொண்டிருக்கிறார் ஈமானுக்காக வேண்டி. அபு ஹைசமாவாகிய நீ இந்த குளிர்ச்சியான மாளிகையில் தங்கி இந்த குளிர்ச்சியான நீரை குடித்து இம்ராத்துல் ஹசனா, இந்த அழகிய மனைவியோடு உறவு கொண்டு வாழலாம் என்று நினைக்கிறாயா? என்ன நபி தோழர் நீ, மாஹாதா பின் நசம், என்ன சிந்தனை இது? எப்படி நீ அமர்வது தகும்? இந்த கவிதையை படித்துவிட்டு மனைவியை அழைக்கிறார். என் அன்பு மனைவியே, நான் இப்பொழுதே தபூக்கிற்கு செல்கிறேன். இந்த மாளிகையில் நான் கால் வைக்க வேண்டும். உங்களோடு நான் உறவு கொள்ள வேண்டும். என் நபியோடு நான் மீண்டும் வந்தாலே தவிர உங்களை நான் தொடமாட்டேன். என் நபி அந்த மனதிலே கஷ்டப்படுகிறார், நானும் சிரமப்பட தயார் என்பதாக இந்த அபு ஹைசமா விரைவாக பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இதற்கு பிறகு இமாம் புகாரி பதிவு செய்கிறாங்க, நபித்தோழர்கள்லாம் தபூக்கில் இறங்கிட்டாங்க. அங்கிருந்து ஒரு குதிரை ஸ்பீடா வருது. அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறாங்க, அது அபு ஹைசமா தானே, அது அபு ஹைசமா தானே? அவர் பக்கத்துல வர்றாங்க. ஆமை அரசுல்ல அபு ஹைசமா பக்கத்துல வந்த உடனே அல்லாஹ்வின் தூதர் அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள் என்பதாக இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். இப்படியாக இந்த தபூக்கினுடைய யுத்தம் உருவாகுகிறது. இந்த காபி பின் மாலிக் செல்லல்ல, அவரினுடைய அந்த ஓஃபுலர், அந்த புடும்போக்குத்தனம் ஷைத்தான் அதிகமாக்கி கொண்டே இருந்து விட்டான். அவங்களே சொல்றாங்க, கடைசி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தபூக்கை வெட்டி பெற்று அல்லாஹ்வின் தூதர் வருகிறார்கள் என்ற இந்த செய்தி இப்பொழுது இந்த காபி பின் மாலிக்கிற்கு கேட்க ஆரம்பித்து விட்டது. காபி பின் மாலிக்கினுடைய உள்ளம் பதறுகிறது. நாளைக்கு அல்லாஹ்வின் தூதர் வந்து விடுவார்கள், நம்மிடத்திலே குதிரைகள் இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது, பயணம் செய்வதற்குண்டான எல்லா சுகங்களும் இருந்தது. நாம் பயணம் செய்யவில்லையே, நாம் என்ன சொல்ல போகிறோம்? சமானீன ரிஜால், 80 ஆண்கள். அல்லாஹ்வின் தூதர் எப்பவும் பள்ளிக்கு வந்த உடனே ரெண்டு ரக்காத்து தொழுவாங்க. இப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் அமர்ந்தாங்க. எல்லா முனாஃபிக்கின்கள் சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்திற்கு பேரே இப்படித்தான் வைக்கப்பட்டிருக்கு. இவருக்காக வேண்டித்தான் அந்த அத்தியாயத்திற்கு பேரே தௌபா என்பதாக தாபியின்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். 80 முனாஃபிக்கின்கள் வராங்க. யார சூழல்லா, என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, யார சூழல்லா, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, யார சூழல்லா, எனக்கு எப்படி தலைவலி என்று ஒவ்வொரு காரணமாக சொல்கிறார்கள். 80 அந்த முனாஃபிக்கின்களுக்கும் அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்திக்கிறார், யா அல்லாஹ், இவர்களை நீ மன்னிப்பாயாக, இவர்களை நீ மன்னிப்பாயாக. 80 மக்களும் பொய் சொல்லி தப்பித்து விடுகிறார்கள். இந்த காபி பின் மாலிக் அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் வருகிறார். காபி பின் மாலிக் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரினுடைய உதடுகள் சிரித்தது, முகமெல்லாம் கோபமாக இருந்தது. என்னை வரவேற்று பக்கத்தில் அமர வைத்தார்கள். காபி பின் மாலிக்கே, ஏன் நீங்கள் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை? இந்த காபி பின் மாலிக் இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். காபி பின் மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பேசுறாரே, பலா வல்லாஹி லௌ ஜலஸ்து இந்த ஒயிரக மின் அஹ்லி துன்யா, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் உங்களுக்கு முன்னால் அல்லாமல் வேற யாருக்கு முன்னாலாவது நான் அமர்ந்திருந்தால், இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கிறேன், நீங்க இல்லாம வேற யார் முன்னாடியாச்சு நான் உட்கார்ந்திருந்தால், அந்த முனாஃபிக்கீன்கள் பொய் சொன்னதை போன்று நானும் பொய் சொல்லி இருப்பேன். காரணம் உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் எனக்கு சிறந்த நாவாட்டலை கொடுத்திருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் பொய் சொல்லி இப்பொழுது நான் தப்பித்து விடலாம். அல்லாஹ் என்னை பற்றி உங்களுக்கு வகி அறிவித்து விட்டால் அதற்கு பிறகு என் மீது நீங்கள் கோபப்படுவீர்களே, அதற்கு நான் உண்மையவே சொல்லிவிடுகிறேன், அல்லாஹ் என்னை மன்னிக்கட்டும். அல்லாஹ்வின் தூதரே,
அல்லாஹ்வின் தூதரே, இந்த யுத்தத்தில் இருந்த பலத்தை போன்று மற்ற எந்த யுத்தத்திலும் எனக்கு இல்லை. அந்த அளவிற்கு அல்லாஹ் பலத்தை கொடுத்திருந்தான். ஒன்றுக்கு இரண்டு குதிரைகள் இருந்தது, உடல் ஆரோக்கியமெல்லாம் இருந்தது. அல்லாஹ்வின் தூதரே, எனது பொடும்போக்கால் நான் செய்த தவறால் தான் இந்த யுத்தத்திலே வேண்டுமென்றே நான் கலந்து கொள்ளவில்லை என்று அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் அந்த நபி தோழர் இப்படி பேச ஆரம்பித்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்கத் ஸதக், இவர் உண்மையை கூறினார். ஃபகும் ஹத்தா யக்தி அல்லாஹு தஆலா, நீங்கள் எழுந்து செல்லுங்கள், அல்லாஹ் உங்கள் விஷயத்தில் எங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கட்டும். இவர் எழுந்து வாரார், வெளியே வந்து பார்க்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அடுத்த அறிவிப்பு, இதற்கு பிறகு அல்லாஹ் இவர் விஷயத்தில் வகி அறிவிக்காத வரை இவரோடு யாருமே பேசக்கூடாது, இவரோடு யாருமே தொடர்பு வைக்கக்கூடாது. சும்மா நம்ம இந்தியா மாதிரி இல்லை, நபித்தோழர்கள் இரத்தமும் சதையுமாக வாழ்ந்தவர்கள். அந்த மதீனா என்பதே முஸ்லீம்கள் மட்டுமே வாழக்கூடிய தேசம். அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும், பெத்த தகப்பனா இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, சின்ன வாப்பா இருந்தாலும் சரி, பெரிய வாப்பாவா இருந்தாலும் சரி, எல்லாருமே பேசக்கூடாது, யாருமே இவரோடு பேசக்கூடாது, யாருமே இவரோடு வியாபாரம் செய்யக்கூடாது, இவர் ஒரு பொருளை வாங்கவும் கூடாது, இருக்கவும் கூடாது, யாருமே இவரோடு எந்த தொடர்பும் வைக்க கூடாது. இப்படி இருக்கும். அல்லாஹ் சொல்றான், ஹத்தா இதா பாக்கத்தில் அரத் சூரத்து தௌபா. அல்லாஹ் சொல்றான், இவர் கேட்கிறாரு, நான் மட்டும்தானா அல்லது என்ன மாதிரி வேற யாராச்சும் இருக்கிறாங்களா? மூன்று நபர்கள், நீங்களும் முராரா இபுன் ரபியா, ஹிலால் இபுன் உமையா, பத்ரிலே கலந்து கொண்ட அந்த இரண்டு நபித்தோழர்களும் உங்களை போன்று உண்மையை சொல்லி மாட்டிக்கொண்டார்கள். அவர்கள், அந்த ஹிலால் இபுன் உமையா மிகவும் வயதானவர், அல்லாஹ்வின் தூதர் உங்களை போன்று அவருக்கும் தீர்ப்பு கொடுத்து விட்டார். இமாம் புகாரி இப்ப இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த நபித்தோழர் இந்த ரெண்டு பேரும், முராரா உமையா, இந்த ரெண்டு பேரும் வயது முதிர்ந்ததினால் வீட்டுக்குள்ளேயே அழுதுட்டு இருப்பாங்களாம். இந்த காபி இபுன் மாலிக் நல்ல இளைஞர், திடகாத்திரமான இளைஞர், வீட்டை விட்டு வெளியே வருவாராம், போய் ஒவ்வொருத்தட்டியா சலாம் சொல்வாராம், அஸ்ஸலாமு அலைக்கும், யாருமே பதில் சலாம் சொல்ல மாட்டார்கள். இமாம் புகாரி பதிவு செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காபி இபுன் மாலிக் சொல்றாங்க, நான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே வந்து நிற்பேன், அல்லாஹுவின் தூதரை சுத்தி சுத்தி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வேன், அல்லாஹுவின் தூதன் ஷஃபத்தை, அவங்களுடைய உதட்டை நான் பார்ப்பேன், அந்த உதடு அசைகிறதா என்று நான் பார்ப்பேன், அந்த உதடு அசையாது, அல்லாஹுவின் தூதர் தொழுது கொண்டிருப்பார்கள், நான் அவர்களையே பார்ப்பேன், தொழுது முடித்து விட்டு அமர்ந்திருப்பார்கள், அவர்களையே நான் பார்ப்பேன், என்னை அவர்கள் பார்க்கிறார்களா என்பதாக அவர்கள் என்னை பார்க்க மாட்டார்கள். நான் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டி விட்டால் நான் ஓரக்கண்ணாக என் நபியை பார்ப்பேன், அல்லாஹுவின் தூதர் என்னையே பார்த்துக் கொண்டிருப்பார்கள். நான் உடனே தொழுகையை முடித்து விட்டு அல்லாஹுவின் தூதரை பார்த்தால் அல்லாஹுவின் தூதர் தலையை குனிந்து விடுவார்கள். அல்லாஹுவின் தூதருக்கு பிறகு நான் நேசித்த ஒரு உயிர் இருக்குமே ஆனால் அபு கதாதா என்ற எனது சிறிய தகப்பரானினுடைய மகனைத்தான் நான் அதிகமாக நேசித்தேன். இமாம் புகாரி சொல்றாங்க, எனது வீடும் அவரினுடைய வீட்டுக்கும் ஒரே ஒரு சுவர் மட்டும்தான். நான் எழுந்து நின்று அவரை கூப்பிட்டேன், அபு கதாதா, உங்களுக்கு தெரியும், அல்லாஹுவிற்கு பிறகு, அல்லாஹுவின் தூதருக்கு பிறகு உங்களைத்தான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். நான் அல்லாஹுவை நேசிப்பவன் இல்லையா, அல்லாஹுவின் தூதரை நேசிப்பவன் இல்லையா, ஏழினோடி பேச மறுக்கிறீர்கள், சலாம் சொன்னால் கூட பதில் சொல்ல மறுக்கிறீர்களே. அபு கதாதா எதுவுமே பேச மாட்டார், திருப்பி பேசுவார் காபி இப்னு மாலிக், அபு கதாதா, நான் அல்லாஹுவின் தூதரை நேசிப்பவன் தானே, அல்லாஹுவை நேசிப்பவன் தானே, ஏழினோடி பேச மறுக்கிறீர்கள். மூன்றாவதாக கேட்கும் பொழுது சொல்வார், அல்லாஹு ரசூலு ஆலம், அல்லாஹும் அவன் தூதரும் அறிந்தவர்கள், இதற்கு பிறகு என்னோடு நீங்கள் எதுவுமே பேசாதீர்கள். அந்த அபூக்க அந்த காபி இப்னு மாலிக் சொல்கிறார்கள், அப்படி அந்த சுவட்டிலிருந்து நான் விழ ஆரம்பித்து விட்டேன், கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்ததினால் உலகமே சுருங்கி விட்டது, எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், யாருமே பேச மாட்டார்கள். அந்த நேரத்திலே ஷாமினில் இருக்கக்கூடிய ஒரு மன்னன், நான் மதீனாவிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வியாபாரி ஷாமிலிருந்து வந்திருந்தான். ஐன காபி இப்னு மாலிக், ஐன காபி இப்னு மாலிக், காபி இப்னு மாலிக் எங்கே, காபி இப்னு மாலிக் என்றால் யார் என்பதாக கத்திக்கொண்டிருந்தான். மக்கள் என்னை நோக்கி கை நீட்டினார்கள். என் பக்கம் அந்த வியாபாரி வந்தான், ஒரு கடிதத்தை கொடுத்தான். அந்த கடிதத்தை நான் படித்து பார்த்தேன். அதில் எழுதப்பட்டிருந்தது, நான் ஷாமினுடைய மன்னன் எழுதுகிறேன், உன்னை உனது தோழர் கைவிட்டு விட்டாராமே, அந்த தோழருக்காக வேண்டியே நீ வாழ்ந்தாயே, அந்த தோழரும் அந்த தோழரின் தோழர்கள் எல்லாம் உன்னை அனாதையாக்கி விட்டார்களாமே, ஏன் மதீனாவில் இருக்கிறாய், நீ என்னுடைய ஷாமை நோக்கி வா, உனக்கு நான் எனது பதவியை தருகிறேன், எனது இடத்திலே அமர வைக்கிறேன், எங்கள் ஷாமை நோக்கி நீ வந்துவிடு,
முஹம்மதுக்கு நீ சேவகம் செய்தாயே, முஹம்மதின் மார்க்கத்தை பின்பற்றினாயே, பார்த்தாயா அவர்களின் சுயநலத்திற்காக வேண்டி உன்னை அவர்கள் ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்பதாக அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. காபி பின் மாலிக் சொல்கிறார்கள், அந்த கடிதத்தை படித்தவுடன் என் கண்கள் தான் எனக்கு கலங்கியது, எதிரிகள் எல்லாம் இன்றைக்கு எனக்கு வலை விரித்து விடுகிறார்களே, அந்த அளவிற்காக நான் மட்டமாக ஆகிவிட்டேன், இதை யாரிடத்திலும் சொல்லாமல் நானே எனது கரத்தால் அந்த கடிதத்தை எரித்து விட்டேன் என்பதாக காபி பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு நாள் அல்ல. யோசித்து பாருங்கள், கெட்டிய மனைவி, பெத்தெடுத்த உம்மா, பெத்த வாப்பா, பெத்தெடுத்த குழந்தைகள், உறவினர்கள், உயிருக்கு உயிரான நபி, அந்த நபி தோழர்கள் என்று யாருமே பேச மறுத்துவிட்டால், வெளியே சென்றால் யாருமே பழக மறுத்துவிட்டால், நாம் ஒரு பொருளை வாங்கினால் யாருமே பொருளை தர மறுத்துவிட்டால், நாம் பொருளை விட்டால் யாருமே வாங்க மறுத்துவிட்டால், அல்லாஹ் சொல்கிறான் அவர்களினுடைய உலகம் நீலதாக இருந்தாலும் சுருங்கி விட்டது. எப்படி இருக்கும், முழு தெருவில் நடக்கிறோம், வீட்டுக்கு வந்த அமைதி, வெளியே வந்தால் அமைதி, ஒரு நாள் அல்ல, 50 நாட்கள், 50 லைலா, 50 நாட்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 40வது நாள் ஒரு நபித்தோழர் எனது வீட்டை தட்டினார், காபி பின் மாலிக் உங்களினுடைய மனைவியை நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். எப்படி, இதுவரை பேச மட்டும்தான் இல்லை, ஆனா வீட்டுக்குள்ள இருக்கலாம் மனைவி, ஆனா இந்த 40வது நாளுக்கு பிறகு அடுத்த சட்டம் என்ன, ஒரே ஒரு பொய்யிக்காக வேண்டி அவர்கள் தாங்கக்கூடிய தௌபாவை பாருங்கள், அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அல்லாஹ்வின் மன்னிப்பை பாருங்கள், என்ன என்னடா நாங்க செஞ்சிட்டோம், அவன் முனாஃபிக்கெல்லாம் பொய் சொல்லிட்டு போறான், நான் என்ன பெரிய தப்பா பண்ணிட்டேன், நான் தான் உண்மையை சொன்னேன், என்னைத்தானே மன்னிச்சிருக்கணும், பொய் சொன்னவனுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்கு, எனக்கு மன்னிப்பு இல்லையா, அது என்ன இஸ்லாம், என்ன முஹம்மது நபி, என்ன தோழர்கள், யாருமே பேச மாட்டாங்கன்னா என்ன சகோதரத்துவம், அப்படிலாம் அவர் நினைச்சாரா. உங்கள் மனைவியை விட்டு நீங்கள் விலகி விடுங்கள். அடுத்த இந்த காபி பின் மாலிக் கேக்குறாங்க, தலாக்கு விட்டுட்டுமா, மனைவியை தலாக்கு விடணுமா, இல்லை, அவர்களினுடைய வீட்டுக்கு மட்டும் அனுப்பி வைத்து விடுங்கள். அனுப்பி வச்சாச்சு. இந்த அபூ லுபாபாவினுடைய மனைவி வராங்க, யா ரசூலல்லாஹ், அவருக்கு தாய் கிடையாது, தகப்பன் கிடையாது, அவர் பாத்ரூம் போனா கூட நான் தான் தண்ணி எடுத்து வைக்கணும், ரொம்ப வயது முதிர்ந்தவர், ரொம்ப வயது முதிர்ந்தவர், எனக்கு மட்டும் அனுமதி கொடுங்க. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, நீ அவனுக்கு உதவி மட்டும் தான் செய்யணும், உறவெல்லாம் கொள்ளக்கூடாது. அந்த இமாம் புகாரி இந்த வார்த்தையை இப்படி பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே அவருக்கு அனுமதி கொடுத்தால் கூட செய்ய மாட்டார். 50 நாள் அழுது கொண்டே இருக்கிறார் வீட்டுக்குள்ள, நீ யாருமே பேசாததுனால அவருக்கு அந்த சிந்தனையே இல்லை, வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டார், அழுதுகிட்டே இருக்கிறார், நாங்க இழுத்தாலும் வரமாட்டார், அதை பத்தி நீங்க கவலை அடைய வேண்டாம். நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிறான், லக்கத்தாப் அல்லாஹு, லக்கத்தாப் அல்லாஹு தௌபத்தன், அவர்களினுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று அல்லாஹ் சூரத்துன் தௌபாவினுடைய கடைசி பக்கத்திற்கு முந்திய பக்கத்திலே அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறான். 50வது நாளுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹி அறிவிக்கிறான், நபியே நபியே, போரிலே பிந்திய அந்த 3 நபர்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், உண்மையாளர்களோடு நீங்கள் இதற்கு பிறகு சேர்ந்திருங்கள் நபியே, உண்மையானவர்களை புறக்கணித்து விடாதீர்கள் நபியே. யா அய்யுஹல் லதீனா ஆமனு கூனூ மஅ ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே வாய்மையானவர்களோடு சேர்ந்திருங்கள் என்பதாக அந்த 3 நபர்களினுடைய தௌபாவை அல்லாஹ் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டான் என்பதாக இந்த வஹி இறங்க ஆரம்பித்தவுடன் காபி பின் மாலிக் சொல்கிறார்கள், எனது வீட்டில் நான் ஃபஜ்ர் தொழுது கொண்டிருந்தேன், பள்ளியில கூட தொலைப்போல, நபித்தோழர்கள் பேசல, பழகல, எதுவுமே இல்லை, என் வீட்டில் நான் ஃபஜ்ர் தொழுது கொண்டு சோகமாக அமர்ந்திருந்த நேரத்தில் ஒரு மலைக்கு மேலே இருந்து ஒரு நபித்தோழர் கத்தினார், காபி பின் மாலிக்கே நற்செய்தியை அடைந்து கொள், அல்லாஹ் உங்களினுடைய தௌபாவை அங்கீகரித்துக் கொண்டார், என்னை நோக்கி எனது அடிமை இதை சொன்னார், என்கிட்ட ஒரே ஒரு சட்டை தான் இருந்துச்சு, ஆனா யாருமே விற்க முடியல, வாங்க முடியல, அந்த சட்டையை கலட்டி அவருக்கு கொடுத்துட்டு வெறும் உடம்பா போய் மதீனாவில் ஒரு நல்ல சட்டையை அதுக்கு பிறகுதான் வாங்கி போட்டுட்டு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சென்றேன். அல்லாஹ்வின் தூதர் மகிழ்ச்சியாக இருந்தால் அவர்களினுடைய முகத்திலே 14வது இரவு சந்திரன் மலர்ந்து கொண்டிருக்கும், அதே போன்று மலர்ந்து கொண்டிருந்தது. என்னை பார்த்தவுடன் அல்லாஹ்வின் தூதர், காபே உன் தாய் உன்னை சுமந்த நாளிலேயே மகிழ்ச்சியான நாள் இந்த நாள் என்று என்னை கெட்டி பிடித்து அணவழைத்து உட்கார்ந்தார்கள். நபித்தோழர்கள் எல்லாம் என்னை முத்தமிட்டார்கள், நபித்தோழர்கள் எல்லாம் என்னை எழுந்து வரவேற்றார்கள், என்
கரத்தை பிடித்தார்கள். ஈமானிய சகோதரத்துவம் ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, 50 நாட்கள் பேசாமல் இருந்த சகோதரத்துவம், 50 நாட்கள் பழகாமல் இருந்த சகோதரத்துவம், 50 நாட்களுக்கு பிறகு இவர்களை அல்லாஹ் மன்னித்துக் கொண்டான். இவர்களோடு பழக வேண்டும், இவர்களோடு அமர வேண்டும், இவர்களோடு இணைய வேண்டும் என்பதாக அல்லாஹ் வகை அறிவித்ததற்கு பிறகு அந்த நபித்தோழர்கள் கண் கலங்கி நிற்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் அமர்கிறார். யா ரசூலல்லாஹ், உங்களின் சுப செய்தியா அல்லாஹ்வின் சுப செய்தியா? காபே ஓதப்படக்கூடிய குர்ஆனில் அல்லாஹ் உங்களை பற்றி பேசிவிட்டான். அல்லாஹ் வஹியாக இறக்கி இருக்கிறான். உங்கள் மூன்று நபர்களையும் அல்லாஹ் குர்ஆனில் பேசி இருக்கிறான். அல்லாஹ்வின் நற்செய்தி. அப்படியானால் எனது முழு சொத்தையும் அல்லாஹ்வுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். வேண்டாம் காபே, வேண்டாம் காபே என்று அல்லாஹ்வின் தூதர் சமாதானப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரினுடைய கரத்தை பிடித்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என் தாய் என்ன சுமந்த நாளிலே இதுதான் மகிழ்ச்சியான நாள். அந்த முனாஃபிக்கீன்களை போன்றே நானும் பொய் சொல்லி இருந்தால் நானும் தப்பித்திருக்கலாம், ஆனால் அல்லாஹ் கண்டிப்பாக எங்களை பிடிப்பான். அதற்கு பிறகு அல்லாஹ் அடுத்த வசனத்தை இறக்கினான், நபியே உங்களுக்கு முன்னால் பொய்யான காரணத்தை சொல்கிறார்கள், அவர்கள் எல்லாம் முனாஃபிக்கீன்கள். நபியே அவர்களுக்கு இந்த உலகத்திலும் கேவலம் நபியே, நாளைக்கு மறு உலகத்திலும் கேவலம் நபியே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வகை அறிவித்தான். ஆனால் என்னை அல்லாஹ் புகழ்ந்திருக்கிறான், நான் உண்மை பேசியதினால் அல்லாஹ் என்னை பாதுகாத்தான். நான் மறைக்க கூடியவரை இதற்கு பிறகு உண்மையை தவிர நான் எதுவும் பேச மாட்டேன் என்பதாக அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் சபதம் எடுத்தவராக தனது மகனிடத்தில் இந்த செய்திகளை பரிமாறிக்கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், நம்மை இந்த காபிபுனு மாலிக்கிடத்தில் உட்கார வைத்து பார்ப்போம். நம்மை இந்த காபிபுனு மாலிக்கினுடைய இடத்தில் வைத்து பார்த்தால் இந்த சோதனைகளை எல்லாம் நம்மால் தாங்க முடியுமா? ஒரு சாதாரணம் பள்ளிவாசலினுடைய தலைவர் பொறுப்புல இருந்து செயலாளர் பொறுப்புக்கு இறக்கிட்டாலே என்ன பேச்சு பேசுறோம். செயலாளர் பொறுப்புல இருந்து உறுப்பினர் கார்டுக்கு கொண்டு வந்துட்டேன்னு வைங்க, நான் என்ன தாவம் செஞ்சேன்? என்னுடைய குறையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னை விட நிர்வாகம் செஞ்சிட முடியுமா? அட நீங்க என்னடா என்னை ஒதுக்கி வைக்கிறது, நான் உங்களை ஒதுக்கி வைக்கிறேன் என்று எத்தனை லெட்டர் பேடு இயக்கங்கள் இந்த சமுதாயத்தை அலங்கரித்து விட்டது. நாங்கள் எங்கே இருக்கிறோம்? அந்த நபித்தோழர்கள் எங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள்? புறக்கணித்தால் கூட மத்த நாட்டு பாரச ஷாம் நாட்டினுடைய மன்னன் தன்னை இரண்டு கரம் விரித்து அழைத்தாலும் கூட என் நபியினுடைய நிழலை விட்டு நாங்கள் வரமாட்டோம், எங்கள் நபித்தோழர்களினுடைய சதையை விட்டு நாங்கள் பிரிய மாட்டோம் என்பதாக அவர்கள் புறக்கணித்தால் புறக்கணிக்கட்டும், எனக்கு இஸ்லாம் தான் வேண்டும் என்பதாக அந்த காபிபுனு மாலிக் இருந்தார்களே, இவர்கள் தான் நபித்தோழர்கள். பாவம் மட்டும் செய்தார்கள் என்று பரப்பாதீர்கள். அந்த பாவத்திற்கு பின்னால் அவர்கள் செய்த தௌபாவையும் இந்த உம்மத்திற்கு பாடம் நடத்துங்கள். வெறும் பாவத்தோடு அவர்கள் நிற்கவில்லை, அந்த பாவத்திற்கு பிறகு அவர்கள் கண் கலங்கிய அந்த அழுகைகளை எல்லாம் இந்த உம்மத்திற்கு பதிவு செய்தால் அதைத்தான் ஒரு தாபிக் சொன்னார்கள், சஹாபாக்களின் கால் தூசி அல்ல, சஹாபாக்கள் ஓட்டி செல்லக்கூடிய குதிரையின் கால் தூசிக்கு கூட நாம் எல்லாம் பெறமாட்டோம். ஆமீன். அன்பு சகோதரர்களே, எத்தனை பாவங்கள் நாம் செய்கிறோம், எத்தனை தவறுகள் தவறு என்று தெரிந்து செய்கிறோம், நமது உள்ளம் பதறி இருக்கிறதா? இப்னு மசூத் சொன்னார்களே, ஒரு சிறந்த மூமினின் அடையாளம் ஒரே ஒரு பாவத்தை செய்துவிட்டால் மரணத்தை பயப்படுவதை போன்றே அவர்கள் பதறுவார்கள். அந்த ஓமிதியா பெண் பதறினால், அந்த மாயிஸ் இப்னு மாலிக் பதறினால், அவர்கள் நினைத்திருந்தால் யாருமே அந்த விபச்சாரத்தை பார்க்கவில்லை. மாயிஸ் இப்னு மாலிக் சாகடிக்கப்படும் பொழுது கூட இந்த ஓமிதியாவோடி தான் நான் விபச்சாரம் செஞ்சேன்னு கூட சொல்லல. ஆனா அந்த அம்மாவினுடைய ஆசை என்ன, நாளைக்கு மறுமையில் நான் குற்றவாளியாக நின்றுவிடக் கூடாது, என் குழந்தை அனாதையானாலும் நான் துடிக்க துடிக்க அடித்து சாகடிக்கப்பட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை, அல்லாஹ் என்னை சுத்தமானவனாக அங்கீகரிக்க வேண்டும். இதுதான் நபித்தோழர்களினுடைய உயர்ந்த குணமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அந்த நபித்தோழர்களினுடைய இன்னும் பல வரலாறுகள் தரக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை நாளைய தினம் நாங்கள் பார்க்கலாம். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.